மாணவர்களுக்கான கல்வி வாய்ப்பை நேரடி வாய்ப்பை வழங்குவதற்காக நாடாளுமன்ற ரீதியில் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் ஆகும். ஒரு காலகட்டத்தில் எந்த நேரம் எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு நிலைமை இருந்தது. அந்த நிலைமையை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மாற்றி தந்திருக்கின்றார். கிடைத்திருக்கின்ற இந்த சமாதானத்தை பாதுகாக்க வேண்டும், இதை மேலும் கௌரவமானதாக வேண்டும், ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி எங்களுடைய சமூகத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். மாணவர்களாகிய உங்களுக்கும் இந்த துறைக்கும் மிக பங்கிருக்கின்றது. உயர்கல்வி அமைச்சரோடு கலந்தும் ஒரு சில நிதி ஸ்தாபனங்களோடு கலந்தும் உங்களுடைய தேவைகளை கூட்டு செய்வதற்கு உள்ள முயற்சி இருப்பேன். சந்திப்புகளில் சொல்வதற்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் நீங்கள் வாழ்கின்ற சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உடனடியாக 28 வீதிகள் செப்பனிடுவதற்கு இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. அதேபோல பாடசாலைகள் 2 பாடசாலைகள் திருத்தம் செய்யப்பட இருக்கின்றது. போன நகரம் கிட்டத்தட்ட 650 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிச்சம் இன்னும் ஓடு கிழமைகளில் மிச்ச தகவல் கொடுக்கப்படும். அதேபோல சீமெந்து கொடுக்கப்படும். காணி இல்லாதவர்கள் காணி உரிமை இல்லாதவர்கள் நீங்கள் உங்களுடைய கிராம சேவர் ஊடாக நீங்கள் பதிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அதில் ஆய்வு செய்து காணி இல்லாதவர்கள் காணி வழங்கலாம். இப்ப நாங்கள் அந்த ஆணையர்வு உப்பளத்தை தொடங்க போறோம். அது தொடங்கப்பட்டால் குறைஞ்சது 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. ஒரு 1.5 வருஷத்துல 2 வருஷத்துக்குள்ள அப்படி அந்த சூரியனை கண்ட பணி போல எல்லாம் இறங்கி போய் நம்முடைய நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு நீங்கள் இருந்து கொள்ளணும். ஆமாம் ஆமாம்.